கோமாளி மூலியமா பல மக்களுடைய மனசுல ஒரு நீங்க இடம் பிடிச்சவங்க தான் அஸ்வின். இவர் அதுக்கு முன்னாடி பல படங்கள் பண்ணியிருந்தாலும் குக்வத் கோமாளி இவருடைய கெரியர்ல ஒரு பெரிய குரோத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா குட்டி பட்டாஸ் அப்படிங்கிற ஆல்பம் சோங்கோடைய ப்ரமோ பார்த்து நிறைய பேர் அஸ்வின் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த பாட்டோடைய ப்ரமோ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே பல ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினை டேக் பண்றதும் அஸ்வினுக்கு விஷஸ் சொல்றதுமா இருக்காங்க. அண்ட் அந்த குட்டி பட்டாஸ் ப்ரோமோல நம்ம அஸ்வின் செம்மையா டான்ஸ் ஆடுறாரு, நம்ம ரிபாவுமே செம்மையா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சூப்பரான பெப்பி சாங் அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த சாங் சந்தோஷ் தயாநிதி பாத்தீங்க அப்படின்னா கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சாண்டி மாஸ்டர் தான் கொரியோவும் பண்ணிருக்காங்க. இந்த சாங் ஃபுல்லா பாக்கணும் அப்படின்னா March 26th வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சாங்கோடைய ப்ரோமோ பார்க்கும்போது ஏதோ ஹல்தியோ சங்கீத் ஃபங்க்ஷன்லயோ நடந்திருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அஸ்வின் ரிபா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான yellowish and orange கலர்ல dress போட்டிருக்காங்க. அதுவும் அந்த dress நம்ம அஸ்வினுக்கு செம்மையா சூட் ஆயிருக்கு. அதுவும் அவருடைய அந்த ஒரு லைட்டான டான்ஸ் மூமெண்டோட சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன் பாக்குற எல்லாரையும் செம்மையா அட்ராக்ட் பண்ணிருக்கு. யூஸ்வலாவே நம்ம அஸ்வின் நிறைய பேர் ஹேண்ட்ஸப்பா இவரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு இவருடைய பெஸ்ட் கொடுத்திருக்காரு இந்த சாங்க்கு அப்படின்னு சொல்லணும். ப்ரோமோலயே எல்லாருடைய ஆர்வத்தையும் இவ்ளோ கிளப்பி விட்டுருக்கேன் இந்த சாங். அப்ப இந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் இந்த சாங் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது தெரியல. நம்ம அஸ்வின் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க அண்ட் என்னென்ன மாதிரி மூவிஸ் ஆரம்ப காலகட்டத்துல பண்ணாங்க, இப்போ ரீசெண்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா இந்த குக் வித் கோமாளிக்கு அப்புறமா இவங்களுடைய கெரியர்ல ஒரு சூப்பரான கிராஃப் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய செலிபிரிட்டிஸ் ஜட்ஜஸ் அங்க இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அஸ்வினுடைய இந்த கெரியர் டெவலப்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஹாப்பியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ண மாயம்மா வள்ளியம்மா வேறாண்டி சங்கதியே கூறாண்டி கண்ணாடியே காலாண்டி பேராண்டி அன்னக்கிளி அடியால மறக்கல வண்ணக்கிளி நல்லபடி வாழச்சுலி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வக்குடி கம்மாக்கார காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே அதிக்குடி நாயி நரி பூனைக்குந்தா இந்த ஏரி கொலங்கூட சொந்தமடி எஞ்சாயி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ உன்னாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி எஞ்சாயி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா ஏ அம்பாரி இந்தா இந்தா மும்மாரி உலகத்தர உள்ளூர் வாத்தியாரு தூக்கி போட்டு சாத்துவாரு தட்டி தட்டி தூக்குவாரு கெட்ட புள்ள திருந்திட சட்டம் தந்த இடம் உள்ள வந்தும் தப்பு செஞ்ச வாத்தி ரைடு வரும் வாத்தி ரைடு வாத்தி ரைடு வாத்தி ரைடு வந்து வாண்டடாவே மாட்டிராத பார்த்து போயிடு நண்பா நல்லா மாறி சொல்லும் போதே கேட்டு போயிடு நம்ம வாத்தி ரைடு வாத்தி ரைடு வாத்தி ரைடு பங்கம் பங்கம் பதிலடி சந்தும் பொந்தும் சரவடி அண்ணம் பண்ணும் அதிரடி வாத்தி யாரு தளபடி பிளாக் தங்கம் டி காட்டு சிங்கம் டி நவரு டி வாக்கப்பாரு கெத்தா நீ கெட்ட மூடு நிக்காத நிக்காத மறுபடி சிக்காத சிக்காத ஒரு முறை தொட்டாலே கேட்டானே பதிலடி பக்காவா வெப்பானே திருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழில் இருக்குது பொதுமுறை எதுக்குன்னு விலகிற படக்கும் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும் பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும் பேதங்கள் இல்லாது இருக்கும் நாடங்கள் கண்ணா இருக்கும் இதுவரை பொருத்தம் சும்மா அடிபொழியினுமே கும்மா இதுவரை பொருத்தம் சும்மா அடிபொழியினுமே கும்மா கண்டம் கண்டம் கதறடி நண்டு சிண்டு உதறடி உள்ள வந்தா பவருடி அண்ணன் யாரு தளபதி பிளாக் தங்கம் டி காட்டு சிங்கம் டி நவரு இது பீஸ்ட் மோட்